हलो हाय वणक्कम नण्बर्गळे वेलकम टू ऑल इन वन तमिल चैनल नीला हलो फ्रेंड्स नम्म इंद वीडियो ले नोडिय क्राफ्ट मटेरियल्स एल्लामे पाक्क पोरोम ना अद उंगलुक्कु ओवरना काट्टरेन फर्स्ट इंद ग्लू गन इदु वंदु 200 रुपीस कु वांगने इदु वंदु वांगी अव्वलवा यूस पण्णल அடுத்தடுத்த கிராஃப்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணனும் இது வந்து தெர்மாகோல் பால்ஸ் இது ஒன்னு வந்து 10 ரூபீஸ் 2 ரெண்டு வந்து 20 ரூபீஸ் இது வந்து ஸ்ட்ரா ஒரு ফুল ஸ்ட்ரா வந்து 20 ரூபீஸ் ஒரு பாக்கெட் 12 ஒரு பாக்கெட் வந்து 20 ரூபீஸ் சொன்னாங்க இத நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் சோ எனக்கு மிச்சம் இவ்வளவு தான் இருந்துச்சு அத நான் ரெண்டு சைடு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து ஃபெவி பாண்ட் இது வந்து 20 ரூபீஸ் சொன்னாங்க 50 ml இதுவும் நான் நிறைய கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பிரஷஸ் அது வந்து 2 டைப்ஸ் வாங்கிருக்கேன் ஒன்னு வந்து இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கு இன்னொன்னு எப்போதும் யூஸ் பண்றதுதான் இதுல ஒண்ணே இந்த இத 29 ரூபீஸ் னு சொல்லிட்டாங்க இது இதுவும் 29 ரூபீஸ் சொல்லிட்டாங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான பெயிண்ட் பிரஷ் நமக்கு ரொம்ப நாள் வரும் அதுக்கப்புறம் வந்து சிசர்ஸ் வாங்கினேன் அப்புறம் ரெண்டு கம் ஒரு கம் வந்து 20 ரூபீஸ் ரெண்டு பாட்டில் வாங்கி இருக்கேன் நமக்கு அடிக்கடி கம் தான் யூஸ் ஆகும் அதனால ரெண்டு வாங்கினேன் அதலயும் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்லையா பெயிண்ட் அந்த பெயிண்ட் ஒரு செட் வாங்கினேன் 12 ஷேட்ஸ் அது வந்து முடிச்சிட்டேன் ஃபுல்ல காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி அத பிரஷ் இருக்குல்ல நம்ம பல்ல தேய்க்கிற பிரஷ் அதுல வேஸ்ட் ஆனது பழசு அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்ல பாட்டில அழகா இருக்குல நாம வேற எதுக்காவது கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணலாம்னு சேமிச்சு வச்சிருக்கேன் இதுல 10 தான் இருக்கு மீதி 2 வந்து நான் ஆல்ரெடி வேண்டாம்னு சொல்லிட்டு தூர போட்டேன் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இத வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணலாம்னு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலோட மூடி இத வச்சு நம்ம கிராஃப்ட்டும் இத வச்சு கிராஃப்ட்ஸ் பண்ணலாம்னு சேர்த்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து வந்து ரியல் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்றதுக்காக பெயிண்ட் வாங்கி போலியா அது ஒரு 12 ஷேட்ஸ் இருக்கு அதுல கலர்ஸ் நல்லா இருக்குதா रेड ऑरेंज ब्लू डार्क ब्लू लाइट ब्लू அப்புறம் ब्लैक वाइट அதுக்கு அப்புறம் डार्क येलो लाइट येलो डार्क ग्रीन लाइट ग्रीन ब्राउन இந்த கலர்ஸ்லாம் கொடுத்தாங்க அது போக எக்ஸ்ட்ராவா நான் ரெண்டு கலர் வாங்கிட்டேன் கோல்டன் সিলவர் இது வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா மின்னும் அதனால தான் இது ரெண்டு வாங்கிட்டேன் ஒன்னு வந்து 20 ரூபீஸ் ரெண்டு வந்து 40 ரூபீஸ் கு வாங்கினேன் அப்புறமா பேப்பர் கப் இதுவும் நமக்கு நிறைய இருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்குனேன் இதுல வந்து 20 பேப்பர் கப்ஸ் இருந்தது அதுல நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன் 20 பேப்பர் கப்ஸ் வந்து 40 ரூபீஸ் னு சொன்னாங்க அப்புறம் பான்ஸ் பவுடர் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ண வேஸ்ட் பாட்டில் இதை வச்சு கூட நம்ம கிராஃப்ட் பண்ணலான்னு சேர்த்து வச்சிருக்கேன் ஒண்ணே ஒன்று தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுக்கணும் அதுக்கடுத்து ஆயில் பேஸ்டல்ஸ் 12 ஷேட்ஸ் இது வந்து 35 ருபீஸ்க்குன்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கம் பாட்டில் குட்டி கம் பாட்டில் என்கிட்ட இருந்தது முன்னாடி அதை நான் யூஸ் பண்ணிட்டு சும்மா வச்சிருக்கேன் இதை நம்ம வேற ஏதாவது ஹோம்மேட் பெயிண்ட்டு ஹோம்மேடில் ஏதாவது பெயிண்ட்டு அந்த மாதிரி இல்லை ஹோம்மேட் க்ளூ அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணோன்னா இதுக்குள்ளே ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதவே வேற கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரெண்டே ரெண்டு சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து வேக்ஸ் க்ரையான்ஸ் இதுவுமே 12 ஷேட்ஸ் தான் இது வந்து 25 ரூபீஸ் அதுக்கு அடுத்து வந்து டாம்ஸ் இது நான் லாஸ்ட் டைம் வாங்குனது இத நான் யூஸும் பண்ணிருக்கேன் 24 ஷேட்ஸ் ஒரே ஒரு ஸ்கெட்ச் இருக்கும் உள்ள இது வந்து டோட்டலா இந்த டாம்ஸ் க்ரையான்ஸ் வந்து டோட்டலா 60 ரூபீஸ் னு பின்னாடி போட்டுருக்கு 60 ரூபீஸ் அதுக்கப்புறமா கிளிட்டர் பென்ஸ் இது வந்து இது நமக்கு யூஸ் பண்ணோம் இதை வச்சு ஸ்கெட்சுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணினோம்னா நமக்கு நல்ல மின்னும் அதனால தான் இது வாங்கியிருக்கேன் இது வந்து 10 ரூபா தான் இது வந்து ஒரு பென் 10 ரூபீஸ் அப்போ மொத்தமாக 100 ரூபீஸ்க்கு நாங்கள் வாங்கினோம்
அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இது வந்து 20 ரூபீஸ் டோட்டலா இதுல நான் நிறைய இது யூஸ் பண்ணிட்டேன் சோ மீதி கொஞ்சம் தான் இருக்கு இப்போ நம்ம நிறைய கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் இந்த கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எங்க ஸ்டோர் பண்றது எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இத ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்க போறோம் இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாவே இருந்தா நமக்கு நிறைய திங்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம போட போறோம் சோ அதுக்கேத்த மாதிரி நான் இத எடுத்துக்கேன் இது போகவே நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எங்கிட்ட இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல காட்டுறேன் அதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேனும் காட்டுறேன் இப்போ நம்ம கிட்ட இருக்கு கிரயான்ஸ் அத வந்து இப்படி நிக்க வெச்சிரணும் அதுக்கு அடுத்து கிரயான்ஸ் நம்ம கிட்ட இருக்க எல்லா கிரயான்ஸையும் இந்த மாதிரி நிக்க வெச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம கிட்ட இருக்க பெயிண்ட் இருக்கும்ல அதெல்லாம் இங்க எப்படி அடுக்கணும் நம்ம அந்த பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா இந்த பாக்ஸ் குள்ள இந்த மாதிரி பாக்ஸ் குள்ள வச்சு உள்ள வச்சோம்னா அது நிறைய இடத்த அடைக்கும் சோ அதனால தான் நான் இதை இப்படி எடுத்து உள்ள வச்சிட்டேன் இடத்தையும் அடைக்காது நிறைய திங்ஸையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க நான் உங்களுக்கு அடுக்கிட்டு காட்டுறேன் இப்ப இந்த பெயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுக்கிட்டோம் அடுத்தது இந்த இதை எடுங்க अदिया அப்புறம் கம் பாட்டில்ஸ் இது மேல கூட நம்ம வச்சுக்கலாம் கம் பாட்டில்ஸ் ரெண்டுமே வச்சாச்சு அதுக்கு அப்புறமா இந்த கிளாஸ் இது இருக்குல்லையா இத வந்து இங்க வச்சிரணும் நிக்க வச்சுக்கலாம் இல்ல இந்த இடத்துல எல்லாம் வச்சிரலாம் இந்த மாதிரி கூட நம்ம வச்சிரலாம் ग्लास बॉटल्स इप्डी गोल्डन कलर पेंटिंग अप्रमा इदोड़ मूडिगल्ला इरुक्कुम्ला आदा इंगे इप्डी वच्चिरणुम அப்புறம் ஃபெவி பாண்ட் அதை இந்த இடத்துல வச்சிரணும் அப்புறம் சிசர் இங்க ரெண்டு பிரஷ் இருக்குல்லையா இத நம்ம அப்படியே சும்மா போட்டுட்டோம்னா நமக்கு மிஸ் ஆயிடும் ஒன்னு தனியா இன்னொரு ஒரு இடத்துலயும் இன்னொரு ஒரு இடத்துலயும் கிடக்கும் அப்ப நமக்கு ரெண்டு பிரஷ்ஷும் தேட கஷ்டமா இருக்கும் அதுக்கு ஒரேடியா இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம்னா மிஸ்ஸே ஆகாது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் சோ இந்த ப்ரோசிஜர் நீங்க யூஸ் பண்ணி வச்சிரலாம் அடுத்தது இந்த கம் பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கணும் அதையும் இந்த மாதிரி நிக்க வச்சிரலாம் வச்சாச்சு அப்புறம் ஸ்ட்ராஸ் இருக்கு இந்த ஸ்ட்ராஸ வந்து இப்படி வச்சிரலாம் அப்புறம் இந்த ग्लू गन இருக்கு இந்த ग्लू गனை இப்படி மேலே வச்சிரலாம் சோ அவ்ளோதான் फ्रेंड्स நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே உள்ள அடக்கிட்டோம் எல்லா திங்ஸுமே ஒரே பாக்ஸ் குள்ள தான் இருக்கு மத்த திங்ஸ் எல்லாமே நான் ஃபைல் குள்ளே வச்சிருக்கேன் அதையும் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல காட்டுறேன் இப்படி நம்ம ஈஸியா இத மூடிக்கலாம் நம்ம கிராஃப்ட்க்குன ஒரு செல்ஃப் இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இந்த பாக்ஸ் அப்படியே போய் வச்சிரலாம் நமக்கு ஏதாவது ஒரு கிராஃப்ட் செய்யணும்னா கூட கிராஃப்ட்க்கு செய்ய வேண்டிய பேசிக் திங்ஸ் கிராஃப்ட் நம்ம செய்யணும்னாலே அதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ் குள்ள இருக்கு சோ நீங்க ஏதாவது கிராஃப்ட் செய்யணும் அப்படி நினைச்சீங்கனா உடனே இந்த பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க இந்த வீடியோல பேசிக் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்க ஆர்கனைஸ் பண்றது அப்புறம் பேசிக் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டீங்க அடுத்த வீடியோல நம்ம இன்னும் இருக்கிற கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்
தேவைப்படுற கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் காட்டி அதை எங்க ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்றேன். நம்ம சேனல்ல கிராஃப்ட் வீடியோஸ் ஏதாவது போடணும்னு நீங்க விஷ் பண்றீங்கனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரி கிராஃப்ட் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா அந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆல் இன் ஒன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை டிங் பண்ணிருங்க. மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திக்கிற வரைக்கும் பாய்.